குட் ஈவினிங் மா, குட் ஈவினிங். ரைட், ஸோ இன்னைக்கு வில் ஜஸ்ட் ஸ்லைட்லி ரிவைஸ் ஆல் த கான்செப்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஸ்லோலி லைக் வில் ஸ்டார்ட் லேர்னிங் திங்ஸ். ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் மேம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இம்போர்ட் டர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டர்ட்டில் மாடியில் ஃபர்ஸ்ட் மேம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கம் இம்போர்ட்டிங். ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்க்ரீன் ஈக்குவல் டு டர்ட்டில் டாட் ஸ்க்ரீன் ஆஃப். ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு ஸ்க்ரீன் கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் இந்த ஸ்க்ரீனுடைய டைட்டில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, இதில் போயிட்டு லெட் மீ ரைட் லைக் கேம் டெமோ த்ரீ அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்கேன். ரைட், இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, எஸ்ஆர் டாட் பிஜி கலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஒரு க்ரீன் கலர், ஒரு ப்ளூ கலர், ஒரு பர்பிள் கலர், நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணி பார்த்துருக்கோம். ரைட், இப்போ இன்னைக்கு ஃபார் சேஞ்ச் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சார் என்கிட்ட ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஒரு கேமுக்காக நான் டிசைன் பண்ணியிருக்கேன் சார், அந்த பர்டிகுலர் இமேஜை என்னால் இந்த இதில் பேக்ரவுண்டாக கொண்டு வர முடியுமா, அதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் நம்மளால நம்ம விருப்பப்பட்ட ஒரு இமேஜை ஒரு பேக்ரவுண்ட் இமேஜா நம்மளால இந்த குரூப்ல கொண்டு வர முடியும். ஸோ இப்போ இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு மூணு இமேஜ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ், ஒரு பிளேயரோட இமேஜ் அண்ட் ஒரு சிக் ஒரு சின்ன சிக்கன் உடைய ஒரு பர்டிகுலர் இமேஜ் நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த மூணையும் எப்படி நம்மளுடைய இந்த பர்டிகுலர் கேம் மாடல் கிட்ட கிரியேட் பண்ணோம்னா அதுல எப்படி நம்ம கொண்டு வரது அப்படிங்கறத பத்தி தான் லெட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் இன் திஸ் பர்டிகுலர் கிளாஸ் மேஜரா. ரைட், அதை எப்படி ஃபங்க்ஷனிங் பண்ண வைக்கிறது அப்படிங்கறதா லெட் வி ஆர் கோயிங் டு லுக் அட். ஸோ இப்போ பொதுவா லைக் வென் யூ டேக் அட் இமேஜ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, தேர் ஆர் டிஃபரெண்ட் ஃபார்மேட்ஸ் ஆஃப் இமேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஎன்ஜி இமேஜ் அப்படிம்பாங்க, ஜேபக் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா ஜிஃப் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தேர் ஆர் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ் தட் இஸ் அவைலபிள். ஸோ இப்போ பொதுவாக இப்போ நம்ம ஒரு ஃபோனில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பிக்சர் நம்ம கேப்சர் பண்ணோம் அப்படின்னா, மெஜாரிட்டி ஆஃப் ஃபோன்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேபக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜேபிஜி ஜேபிஜி அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்ல அது இருக்கும். அதே மாதிரி பிஎன்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு ஃபார்மேட் எப்படி, இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னு கேட்டால் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், லைக் டாட் சி லாங்குவேஜ் நம்ம டாட் சின்னு சொல்லுவோம், சி பிளஸ் பிளஸ் டாட் சிபிபின்னு சொல்லுவோம், ஜாவாக்கு டாட் ஜாவான்னு சொல்லுவோம், இதெல்லாம் ஒரு ஃபைல் இப்போ நோட் பேட் ஃபைல்க்கு டாட் டிஎஸ்டி சொல்றோம். ரைட், இந்த மாதிரி ஒவ்வொரு பர்டிகுலர் ஃபைல்ஸ்க்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு, அதே மாதிரி இமேஜுக்கும் இத்தனை எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு. இந்த பிஎன்ஜி இமேஜ் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பெரும்பாலும் அந்த பிஎன்ஜிங்கிற ஃபார்மேட் யூஸ் பண்ணுவாங்க பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்ட் இமேஜஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது. ரைட், இப்போ உங்களுக்குலாம் பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்ட்னா என்ன அப்படிங்கிறது ஐடியா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா லைக் ஐ ஜஸ்ட் சின்ன சாம்பிள் வேணாலும் நான் காமிக்கிறேன். ரைட், ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கூகுள் சர்ச் இன்ஜினுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் வெளியிட் இதில் நீங்கள் என்ன இமேஜ் வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணலாம். இப்போ லெட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு சச்சின் டெண்டுல்கருடைய இமேஜ் எனக்கு வேணும், இதை எப்படி சார் நான் நெட்டில் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சச்சின் இமேஜஸ் அப்படின்னு நம்ம போட்டு தேடணும் அப்படின்னா லைக் நிறைய நம்ம கிருஷ்ண டெண்டுல்கருடைய இமேஜஸ் எனக்கு கிடைக்கும். இப்போ இங்கே பாருங்க, ஒவ்வொரு இமேஜ்லையும் பாருங்க பேக்ரவுண்ட் அப்படின்னு பாருங்க, இந்த க்ரௌட் ஆடியன்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கு, இது பேக்ரவுண்டை கொஞ்சம் பிளர் பண்ணி கொடுத்துருக்காங்க, இதுலேயும் கொஞ்சம் பேக்ரவுண்டை பிளர் பண்ணி கொடுத்துருக்காங்க, இதில் ஏதோ நெட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு, இதில் பாருங்க பேக்ரவுண்டை பிளர் பண்ணி கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையுமே நிறைய இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டை பிளர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது ஆல் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் கேட்டகரியில் இருக்கு, இப்போ என்ன பண்ணுறா சச்சின் இமேஜஸ் கொடுத்துட்டு இந்த இமேஜஸ் கேட்டகரியில் போகிறேன். போனாலும் இங்கே பாருங்க எல்லா இமேஜஸ்க்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட் என்ன இந்த பர்டிகுலர் கேரக்டர் பின்னாடி இருக்கிறது தான் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் என்னன்னா, ஒரு கேம் டெவலப்மெண்ட் ஆகட்டும், ஒரு வெப் டெவலப்மெண்ட் ஆகட்டும், ஒரு அப்ளிகேஷன்ல நம்ம எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பொதுவாகவே ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்து வச்சு ஒர்க் பண்ண மாட்டாங்க. லைக் ஒரு ப்ரொஃபஷனலாக நான் ஒருத்தர் கிட்ட போய்ட்டு ஒரு வெப்சைட்ல சச்சின் டெண்டுல்கரோட இமேஜ் எடுத்து வைப்பா அப்படின்னு சொல்லிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த டெண்டுல்கரோட இமேஜ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபோட்டோஷாப் போயிட்டு உட்காந்து அப்படியே இந்த சச்சின் டெண்டுல்கரை க்ராப் பண்ணி இந்த டெண்டுல்கரை மட்டும் தனியாக எடுத்து அதுக்கப்புறமா கொண்டு போய் வெப்சைட்ல வைப்பாங்க. இதுதான் ப்ரொசீஜர் நார்மலாக செய்யக்கூடியது. ஆனால் இப்போ நமக்குள்ள நிறைய பேருக்குள்ள ஒரு என்னது ஃபோட்டோஷாப்பா எனக்கு அது தெரியாது, அப்போ என்னால் அதை பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். டு பி ஃப்ரெண்ட், என்கிட்ட கேட்டாலும் நான் நிறைய டிசைனிங் பண்ணுவேன், பட் ஆனால் எனக்கு பெருசாக ஃபோட்டோஷாப் தெரியாது, சும்மா ஓரளவுக்கு பேசிக் தெரியும், எனக்கு எப்படி க்ராப் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். பட் ஆனால் ரொம்ப ஒரு ஒரு ஃபோட்டோஷாப்பில் ஒரு ப்ரொஃபஷனல் பண்ணுற மாதிரி என்னால் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டால் தெரியாது. அது வந்து பாடி பார்ட்டை ஈஸியாக பண்ணலாம், இந்த டெண்டுல்கரோட ஹேர் ஸ்டைல் பண்ணுங்க, எவ்வளோ கேர்லி ஹேர்ஸ், இதெல்லாம் உட்காந்து கட் பண்ணணும் அப்படின்னா அவ்வளோதான், ஒரு நாள் ஃபுல்லாக நான் வந்து பார்த்து கட் பண்ணணும், எனக்கு அதில் பிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ண அப்படின்னா, நீ பாருங்க இந்த மேல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எங்க இருக்கேன்னா, கூகுள் சர்ச் இன்ஜின்ல இருக்கேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணீங்கன்னா, நான் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு யாரும் சர்ச் இன்ஜின்ல போய் பார்த்துட்டு சார் நீங்க சொன்னது வரல, இந்த மாதிரி நிறைய சொல்ற ஸ்டூடெண்ட்ஸோட கேட்டிருக்கேன், ப்ளீஸ் லுக் அட் இட், நான் சொல்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் கூகுள் சர்ச் இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஸோ கூகுள் சர்ச் இன்ஜின்ல போயிட்டு இமேஜஸ் டேப்ல வந்தீங்கன்னா இங்க பாருங்க டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன், இந்த டூல்ஸ் ஆப்ஷன்ல போயிட்டு இந்த இடத்துல பாருங்க கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை போய் செலக்ட் பண்ணிட்டு பாருங்க டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், எந்த பர்டிகுலர் இமேஜ் வேணாலும் நீங்க சர்ச் பண்ணலாம். இப்படி கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய சச்சின் டெண்டுல்கரோட இமேஜஸ் எனக்கு காமிக்கும். ஏதோ சொல்றீங்க சார் பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு, இதுலேயே ஏதோ பேக்ரவுண்ட் ஒயிட் கலர்ல இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா நீங்க ஏதோ சொல்லும்போது பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்றீங்க, சோ வாட் இஸ் இட் மீன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். சோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பர்டிகுலர் இமேஜ் நான் சூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதோ நான் பாருங்க காமிச்ச மாதிரி ஒரு கோட்ல இருக்கக்கூடிய ஒரு சச்சின் டெண்டுல்கர், இப்போ இந்த சச்சின் டெண்டுல்கர் இமேஜ் கிளிக் பண்ணிக்கோ, ஏதோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க இந்த டெண்டுல்கர் பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா, இந்த செஸ் போர்ட் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுல ஒயிட் பிளாக் ஒயிட் பிளாக் செக்ஸ் இருக்கும்ல, அதே மாதிரி இப்போ இந்த டெண்டுல்கர் பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செக்ஸ் நிறைய இருக்கும். இந்த மாதிரி இருக்குன்னா இந்த பேக்ரவுண்ட் இந்த இமேஜ்க்கு பேக்ரவுண்ட் கிடையாது, இதை எடுத்து போய் நம்ம என்ன கலர் பேக்ரவுண்ட் வைக்கிறோம் ஆட்டோமேட்டிக் ஒரு க்ரீன் கலர் பேக்ரவுண்ட் டெண்டுல்கர் வச்சா அப்படியே ஒரு க்ரீன் கலர் பேக்ரவுண்ட் பின்னாடி தெரியும், ப்ளூ கலர் வச்சா ப்ளூ கலர், இந்த மாதிரி இருக்கு. இதுக்கு பேர் தான் பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்ட் இமேஜ். இந்த மாதிரி இமேஜ் உடைய ஃபார்மேட் என்ன டாட் பிஎன்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க.
சில இடத்துல நீங்க நெட்ல கிடைக்கும் போது நிறைய கம்பெனிஸ் வந்து இமேஜஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா லோட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக WEBP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட், அந்த ஒரு வெப் ஃபார்மேட்டுக்கு அந்த இமேஜை கன்வெர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு மார்க்கெட்ல. இது ஒரு காமனான, சோ PNGங்கிறது அக்ராஸ் நிறைய நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஃபார்மேட்டா இருக்கும். அடுத்தது ஜிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஜிப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன அனிமேஷன் பார்ட்ஸோட இருக்கிறதா ஜிப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க பாருங்க, சும்மா இது கிளிக் பண்ணீங்கன்னா மாதிரி பார்க்கற மாதிரி இருக்கிறதா ஜிப் இமேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், இப்போ எதுக்காக சார் இந்த கிளாஸ் எடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு சில இமேஜஸ் நம்ம இது வீட்டில் கொண்டு வரதுக்கு நான் காமிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, இங்க பாருங்க, ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கேன், சிக்கன் இமேஜ் வச்சிருக்கேன், அண்ட் ஒரு பிளேயர் இமேஜ். இந்த மூணு இமேஜ் நான் இப்போ எடுத்துருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஐ ட்ரை டு டேக் இன் டு திஸ் பர்டிகுலர் ஃபோல்டர். நான் ஆக்சுவல் நான் ப்ரோக்ராம் செலக்ட் என்ன செய்ய பண்றேன் அப்படின்னா, என்னுடைய ஃபைவ் எக்ஸ்ப்ளோரர் லுக்கில் போயிட்டு ஐ ஜஸ்ட் ட்ரை டு கெட் இன் டு திஸ் என்டர்டைன்மெண்ட். இது லுக்கில் பேட்ச் ஃபோர் அப்படிங்கிற இந்த லொகேஷன்ல தான் நம்மளோட ப்ரோக்ராம் செலக்ட் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ட்ரை டு சேவ் ஆல் மை இமேஜஸ். நல்லா நான் சொல்றேன், இமேஜை டவுன்லோட் பண்றது மட்டும் முக்கியம் கிடையாது. அந்த அந்த பர்டிகுலர் இமேஜஸ் வந்து கண்டிப்பாக நீங்க உங்க ப்ரோக்ராம் எந்த லொகேஷன்ல சேவ் பண்ணிக்கலோ அந்த லொகேஷன்ல இந்த இமேஜஸ் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு வரும், இல்லைனா வராது. அப்படி இல்லைனா என்ன பண்ணணும், அந்த ஃபுல் பார்த்து நம்ம டிஃபைன் பண்ணும். அந்த ஃபுல் பார்த்து டிஃபைன் பண்றது ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம். அது எந்த இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு இந்த ஸ்லாஷ் அந்த ஸ்லாஷ்னு மாத்தி மாத்தி போட்டு நம்ம கொடுக்கணும். பட் சிம்பிளான டெக்னிக் என்ன பாத்தீங்கன்னா, என் ப்ரோக்ராம் என் பைத்தான் ப்ரோக்ராம் நான் எந்த பர்டிகுலர் லொகேஷன் சேவ் பண்ணணும் அதே லொகேஷன் என்னுடைய இமேஜ் டேரக்டா ஃபைவ் பேரை சொல்ல முடியும். சோ இது ஒரு ஈஸியான ஒரு மெத்தட். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. ரைட், இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து போட்டேன். நான் அது ரைட் கெரிங் ஓவர். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பேக்ரவுண்ட் கலர் பதில பிஜி பிக் அப்படின்னு சொல்லுவோம். பேக்ரவுண்ட் பிக்சர் அதான் பிஜி பிக் அப்படின்னு சொல்றோம். இந்த டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் நான் ஒரு பேர் கொடுத்துருக்கேன். அந்த பேர் என்னங்கிறது நம்ம போய் ஃபர்ஸ்ட் நம்ம போட்டோல கண்டுபிடிக்கும். இந்த இடத்துல பாருங்க, நான் பிஜி பிக் அப்படிங்கிற ஒரு பேர் கொடுத்துருக்கேன். பிஜி பிக் எல்லாமே லோர் கேஸ்ல இருக்கு. ஸோ இப்போ இங்க வரேன், இந்த பிராக்கெட்ல நான் பிஜி பிக் அப்படின்னு போட்டு டாட் ஜிப் ஃபார்மேட். இந்த ஜிப் ஃபார்மேட் அப்படிங்கிறது இப்போ இதுல ஏதாவது அனிமேஷன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும், கண்டிப்பா கிடையாது. இப்போ நான் எடுத்துக்கிற இதுல ஜிப் ஃபார்மேட்ல எனக்கு எந்த விதமான அனிமேஷன் கிடையாது, ஒரு நார்மல் இமேஜ் தான். பட் ஆனா ஜிப்ங்கிற எக்ஸ்டென்ஷன்ல நான் வச்சிருக்கேன். ஸோ அப்ப நீங்க கேட்கலாம், சார் இந்த ஜிப் இமேஜ் தான் நான் எந்த டேரியில் வச்சு எடுக்கிறது அப்படின்னு. சரி, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஈஸியான டெக்னிக். உங்களுக்கு என்ன இமேஜ் நீங்க சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடுங்க. இல்ல சார், நான் நெட்ல இருந்து எடுத்ததே ஒரு பேக்ரவுண்ட் ட்ரான்ஸ்பரண்ட் இமேஜ் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, அது கண்டிப்பா எக்ஸ்டென்ஷன் என்ன வரும், ஒரு டாட் பிஎன்ஜி அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன். ஆன்லைன்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பிஎன்ஜி டு ஜிப் கன்வெர்டர் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா, உங்களோட பிஎன்ஜி இமேஜ் அப்லோட் பண்ண சொல்லி அதை நீங்க அப்லோட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும்னா, அந்த பிஎன்ஜி இமேஜ் ஜிப் ஃபார்மட் அது கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த டர்ட்டல் மாடியில் பொறுத்த வரைக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய இமேஜஸ் வந்து கண்டிப்பாக ஜிப் ஃபார்மேட்ல தான் இருக்கணும். சில டைம் நீங்க பிஎன்ஜி வச்சாலோ ஜேபிஎல் வச்சாலோ அந்த இமேஜ் ப்ராப்பரா உங்களுக்கு வராது, ஒட்டாகாது, ஏற காமிக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும். சோ அதுக்காக தான் இவ்வளவு நேரம் டீடைலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உங்களுக்கு ஜிப் இமேஜ் டேரக்டா கிடைச்சிருச்சாலும் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா, நீங்க நார்மல் ஒரு பிஎன்ஜி இமேஜ் எடுத்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஜிப் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். பட் சி, இப்ப சில டைம் ஜிப் ஃபார்மேட் எடுக்கும்போது அனிமேட்டட் இமேஜ் உங்களுக்கு கிடைக்கும். பட் அந்த அனிமேட்டட் இமேஜ் கொண்டு வந்து நீங்க இந்த இடத்துல பார்த்தாலும் இது ஒரு ஸ்டாட்டிக் இமேஜ் மட்டும் தான் காமிக்கும், அனிமேட்டட் கேரக்டர்ஸ் காமிக்காது. இப்ப நம்ம அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஒரு பேர்ட் பார்க்க மாதிரி இருந்தது, ஆனா அது ஒரு ஸ்கிரீ அதாவது ஒரு இடத்துல அப்படி நிற்கிற மாதிரி இருக்கு. ரைட், இதே மாதிரி தான் நம்ம அவுட்புட்ல வரும். அது ஜிப் ஃபார்மேட் ஓபன் பண்ணா தான் அந்த தரப்பு அப்படி பறக்கிற மாதிரி நமக்கு தெரியும். பட் ஆனா இங்க நீங்க அந்த மாதிரி இமேஜ் எடுத்து கையில் கொடுத்தாலும் அது ஸ்டார்டிங்ல டிஃபால்ட்டா என்ன இதை கேப்சர் பண்ணுவோம் அது மட்டும் தான் நம்ம அவுட்புட்ல காமிக்கும். ரைட், சோ இப்போ இது பார்த்தாச்சு. இப்போ இவர் அவுட்புட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாப்போம். நான் இப்போ இதை சேவ் பண்ண போறேன். சேவ் பண்றத நான் என்ன பண்றேன்னா, நம்ம பேட்ச் ஃபோர் கேட்ல போயிட்டு இதுல வந்து டெமோ கேம் த்ரீ அப்படிங்கிற பேர்ல கொடுத்துருக்கேன். நான் லெட் மீ ட்ரை டு ரன் திஸ் பர்டிகுலர் ப்ரோக்ராம். இப்ப பாருங்க அப்படின்னா, ஒரு ஸ்கிரீன் கிரியேட் ஆகும். அந்த ஸ்கிரீனுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு இமேஜ் புதுசாக கிடைச்சு. நீங்க கேட்டா என்ன சார் ஃபுல் ஸ்கிரீன் வரல அப்படின்னா, நான் இமேஜ் எடுத்தது இந்த சைஸ்க்கு தான் எடுத்தேன். நீங்க ஒரு பெரிய ஸ்கிரீன் ஏற்ற மாதிரி ஒரு இமேஜ் கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வரீங்க சிவன் அப்படி நீங்க பண்ணிக்கலாம். பட் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, என் கேமுக்கு எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துருக்கேன். அப்போ எல்லாருக்கும் டவுட் இருக்கும், சார் இந்த சைட்ல ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு, இந்த சைட்ல ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு, பார்க்க நல்லா இல்லையா சார் அப்படின்னு சொல்லி ஃபீல் இருக்கலாம். அப்படி இருந்தா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க SCR டாட் செட்டப் அப்படின்னு போயிட்டு அந்த ஸ்கிரீன் சைஸை வந்து இந்த பர்டிகுலர் இமேஜ் தகுந்த மாதிரி ரீசைஸ் பண்ணு. எனக்கு வித்து வந்து இப்போ அவ்வளோ பெரிய வித்து வேண்டாம், எனக்கு வித்த கம்மி பண்ணணும். ஹைட் ஒருத்த வரைக்கும் ஐ டென்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால என்ன பண்ணுறேன், 400-600 அப்படின்னு ஒரு ஹைட் அண்ட் வித்த வேண்டாம் நான் கொடுக்குறேன். ரைட், இது கரெக்டாக பண்ணலாம்னு தெரியாது, அதோட அவுட்புட்ல போய் பார்த்தா நமக்கு தெரியும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ அப்ராக்சிமேட்டா அது ஒரு 400 நியர்பைல தான் இருக்கு. அதே மாதிரி ஹைட் வந்து ஸ்க்ரால் பண்ற அளவுக்கு இல்ல. சோ இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, 400 அப்படிங்கிறது நான் இப்ப என்ன பண்றேன், ஒரு 370 அப்படின்னு கொடுக்குறேன். கரெக்டா எனக்கு ஏற்ற மாதிரி பதிலாக செக் பண்ணுறதுக்காக நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, எக்ஸாக்டா ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. இது ஹைட் இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் எனக்கு வருது. பட் ஓகே, லைக் ஐம் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் பர்டிகுலர் செட்டப். ஸோ இப்படி தான் ஒரு கேமுக்கு உண்டான பேக்ரவுண்டை நம்ம கொண்டு வந்து செட் பண்ணுவோம். ரைட், ஸோ இப்போ இதெல்லாம் செட்டப் பண்ணியாச்சு. இதெல்லாம் இப்போ ஒரு பிளேயர் எனக்கு கேம் கொண்டு வரும். ஸோ என்ன பண்ணுறோம் பிளேயர் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டர்ட்டில் ஆஃப் அப்படின்னு கொடுப்போம். அண்ட் நவ் லெட்ஸ் சே லைக் பிளேயர் டாட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு லெட் மீ ட்ரை டு கிவ் கலர் கால்ட் அஸ் ஹெலோ. நார்மல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பிளேயர் டாட் ஷேப் அப்படின்னு ஒன்று டிஃபைன் பண்ணுவோம். இதுல வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டோட்டல் ஷேப் டிஃபைன் பண்ணுவோம். நான் லெட் மீ ட்ரை டு சேவ் திஸ் அண்ட் லெட் மீ ட்ரை டு ரன் திஸ் பர்டிகுலர் இமேஜ். பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த ஒரு இதை தான் நம்ம கடந்த ரெண்டு கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதை வச்சு தான் ட்ராயிங் பண்ணோம், இதை வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணோம். பட் எனக்கு என்னன்னா, ஒரு பிளேயர் வந்து எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், நான் ஒரு உண்மையான ஒரு பிளேயர் மாதிரி நான் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் கொண்டு வந்து வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, எஸ் இட் இஸ் பாசிபிள். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், அந்த டோட்டல் கிரியேட் பண்ணிட்டு இப்போ நம்ம 30 கிரியேட்டர்ஸ். பட் இந்த ரெண்டு லைன் எனக்கு தேவை இல்லை, தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ கலர் எனக்கு தேவையில்லை, அதை எடுத்து விட்டுறேன்.
என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஷேப்புக்குள்ள அந்த இமேஜ் பேர் கொண்டு வரேன். இப்போ இந்த இடத்துல இந்த இமேஜ் உடைய பேர் என்ன வச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து பிளேயருங்கிற பேர்லயே நான் அந்த இமேஜ் வச்சிருக்க நினைக்கிறேன். சோ இங்க பாருங்க பிளேயர் ஒன் டாட் ஜிப் அப்படிங்கிற பேர் இருக்கு. இப்ப என்ன பண்ண போறேன், லெட் மீ சே பிளேயர் ஒன் டாட் ஜிப் அப்படின்னு கொடுக்குறேன். பிளேயருங்கிறது ஒரு டோட்டல் நம்ம கேரக்டர் தானே, இது ஸ்கிரீன், அதனால ஸ்கிரீன் கிரியேட் பண்ணுவோம். ஹரிஷ் ரெண்டு கிளாஸ் தாண்டி மூணாவது கிளாஸ் வந்து டவுட் கேக்குறீங்க ரைட், அதனால கொஞ்சம் பாருங்க. சோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா பிளேயர் ஒன் டாட் ஜிப் அப்படின்னு கொடுக்குறேன். பட் இப்ப போய் பாத்தீங்கன்னா அவுட் புட் வராது, எல்லாமே ஜிப் ஃபார்மேட் மட்டும் தான் தினேஷ், அதுல எந்த விதமான டவுட் நமக்கு வேண்டாம். இப்ப பாருங்க எனக்கு ஒரு எரர் வருது. என்ன எரர் வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தெர் இஸ் நோ ஷேப் நேம் ஆஸ் பிளேயர் ஒன் டாட் ஜிப். ஏன்னா ஷேப் என்ன இருக்குன்னு பார்த்தோம், சர்க்கிள் ஒன்று இருக்கு, ஸ்கொயர் ஒன்று இருக்கு, ட்ரையாங்கல் ஒன்று இருக்கு, ஆரோ ஒன்று இருக்கு, டர்டல் ஒன்று இருக்கு, ஆனா இது என்ன ஷேப் பிளேயர் ஒன் டாட் ஜிப் இந்த மாதிரி ஒரு ஷேப் டிஃபைன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எரர் காமிச்சு. சோ அப்ப இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரிஜிஸ்டர் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கிரியேட் பண்ற நமக்குன்னு தேவைப்படுற ஒரு பர்டிகுலர் கேரக்டர், அதை ஒரு ஷேப் அப்படியே நான் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்படி நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால அந்த பர்டிகுலர் ஷேப்பை இந்த கேம்லயோ அந்த அப்ளிகேஷன்லயோ யூஸ் பண்ணிக்க முடியும். சோ அது எப்படி பண்றது, எஸ்ஆர் டாட் ரெஜிஸ்டர்ட் அண்டர்ஸ்கோர் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இமேஜ் உடைய நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளேயர் ஒன் டாட் ஜிப் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எஸ்ஆர் டாட் ரிஜிஸ்டர் அண்டர்ஸ்கோர் ஷேப் பிளேயர் ஒன் டாட் ஜிப் அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன். இப்போ இதை போய் ரன் பண்ணி பாருங்க. இப்ப என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எடுத்த அந்த பிளேயருடைய இமேஜ் இங்க டிஸ்பிளே ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இந்த ஒரு ஷேப்பை ரிஜிஸ்டர் கண்டிப்பா பண்ணணும். இது வந்து பேக்ரவுண்ட் இமேஜ், அதனால கரெக்டா பிஜிபி அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஒரு மெத்தட்ல ஃபங்க்ஷன்ல நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா அந்த இமேஜ் அப்படியே கேப்சர் பண்ணி நமக்கு பேக்ரவுண்ட்ல வந்து கொடுத்துரும். அது ரொம்ப சிம்பிள். பட் ஆனா ஒரு பர்டிகுலர் கேரக்டரா ஒரு கேம்ல ஒரு பிளேயராவோ இல்ல ஒரு இனிமையாவோ இல்ல ஒரு புள்ளட்டாகவோ இல்ல ஏதோ ஒரு பர்டிகுலர் கேரக்டர் ஒரு இமேஜை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சா அது ஃபர்ஸ்ட் ஒரு ஷேப்பா ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு டோட்டல் கிரியேட் பண்ணி அதோட ஷேப்பா நான் செட் பண்ணணும். அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால அந்த கேரக்டர் கேம் கொண்டு வர முடியும். இதுதான் சிம்பிளான டெக்னிக். இப்போ நான் நினைக்கிறேன் அப்படின்னா இது வந்து அந்த அவுட்புட் ஸ்க்ரீன்லயே எங்க வரணும் அப்படின்னு பாக்குறேன் அப்படின்னா அந்த பாட்டம் சென்டர் கீழே சென்டர்ல எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளே ஆஃப் டாட் பென் அப் ஆஃப் அப்படின்னு இருக்கும், அடுத்து பிளே ஆஃப் டாட் கோ டு அப்படின்னு இருக்கும். இப்போ எக்ஸோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ தான் அப்படி இருக்கும். இந்த 600ல பாதி 300, அப்போ கீழே போகணும் அப்படின்னா இட் ஷுட் பி மைனஸ் 300, அதுல ரொம்ப மைனஸ் 300 கொடுத்த கீழே போயிடும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் ஒரு மைனஸ் ஒரு 250 அப்படிங்கிற மாதிரி ஐ ட்ரை டு கிவ் இட் ஓவர் ஹியர் ரெஜிஸ்டர் ஷேப் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி கால் பண்ண அவுட்புட் எனக்கு சோ அதனால மைனஸ் 230 கொடுக்குறேன். சோ இப்போ ஐ ட்ரை டு கண்ட்ரோல் ரன் பண்ணி பார்ப்போம் அது கண்ட்ரோல் ஆயிருக்கும். எஸ் சோ அப்ராக்சிமேட்டா கீழே கொஞ்சம் கேப் இருக்கு, கிளியர் இமேஜ் நான் நினைச்ச மாதிரியே என்ன வந்து டச் ரைட். அதே மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க, இமேஜஸ் வந்து என்ன இமேஜஸ் இருக்கீங்களோ அதை ப்ராப்பரான சைஸுக்கு தேடி எடுத்துக்கோங்க. சில டைம் நெட்ல டவுன்லோட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பெரிய இமேஜ் ஆகும், அதை கொண்டு நீங்க வச்சீங்கன்னா பேக்ரவுண்ட் காட்டி அந்த இமேஜ் தான் பெருசா இருக்கும். கொண்டு வந்ததுக்கு அப்புறமா என்னால இமேஜ் ரீசைஸ் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இமேஜ் எடுத்து ரீசைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஜிஃபா கன்வெர்ட் பண்ண அதுதான் பெஸ்ட். சோ ஆன்லைன்லயே இமேஜ் ரீசைஸ் பண்றதுக்கு ஆன்லைன் டீம்ஸ் நிறைய இமேஜ் மட்டும் நீங்க அப்லோட் பண்ணிட்டு இதுல இப்ப என்ன சைஸ்ல பாத்துல ஒரு 10% மட்டும் எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கு அப்படின்னா அது 10%க்கு நமக்கு அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும், 20% கொடுக்கும், இல்ல ஒரு சைஸ் சொன்னா அந்த சைஸ்க்கு அது கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி பாத்துக்கோங்க, இமேஜ் சைஸஸ் ரொம்ப முக்கியம். இங்க வந்ததுக்கப்புறம் இமேஜ் சைஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ அடுத்து இது முடிஞ்சது கிளியர் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா சிக் அப்படின்னு ஒரு டோட்டல் கிரியேட் பண்றேன், டோட்டல் டாட் டோட்டல் ஆஃப். இப்போ அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா சிக் டாட் ஷேப், இந்த ஷேப்ல போயிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், ஐம் சாரி, இப்போ இந்த இடத்துல நான் அந்த இமேஜ் உடைய பேரை கரெக்டா நான் கொடுக்கணும். இதுல நான் என்ன பேர்ல வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிக்கன் அப்படிங்கிற பேர்ல கேப்டட். சோ அப்போ இங்க வந்து சிக்கன் டாட் சிப் அப்படிங்கிற ஒரு பேர்ல வச்சிருக்கேன். அதுக்கடுத்து லெட் மீ ட்ரை டு சேவ் திஸ் and let me try to run this. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா திருப்பி எனக்கு அதே எரர் எனக்கு காமிச்சு, என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஷேப் ஒன்றும் டிஃபைன் ஆகல அப்படின்னு. சோ அப்ப நம்ம கண்டிப்பாக we have to do it. சரி க்ளோஸ் பண்ணிட்டு சோ இந்த இடத்துல let's try to go say it like ACR dot registered underscore shape இதுல போயிட்டு let me say it like chicken dot gif அப்படிங்கிற பேர்ல I try to give it. Now let me try to run this. சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய சிக்கன் அதுவும் எனக்கு இங்க இருந்துச்சு. சோ இதுதான் அந்த டிரான்ஸ்பரண்ட் இமேஜ். இப்போ இங்க பாருங்க உங்க பேக்ரவுண்ட் வந்து எனக்கு இந்த என்ன பேக்ரவுண்ட் இருக்குன்னா அது மாதிரி மாறியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்கொயர் ஷேப்பையோ ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பையோ இருக்கும், அது பார்த்தாலே நல்லா இருக்கும். சோ அதனால எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து சும்மா ரஃபா எடுத்து கிளாரிட்டி அதெல்லாம் நான் மைண்ட் பண்ணல, பட் நீங்க கேம் டிசைன் பண்ணிட்டு நல்லா ப்ராப்பரா ஹை குவாலிட்டி இமேஜஸ் எடுத்து வச்சு பண்ணீங்கன்னா இட் வுட் பி பெட்டர். பட் நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு தேவையான கேரக்டர்ஸ் நான் ட்ரா பண்ணி கொண்டு நான் இந்த மாதிரி இமேஜஸ் காட்டியும் நிறைய ட்ரா பண்ணி தான் நான் கொண்டு வருவேன். அது என்னுடைய ஹாபிட். சோ அதை பத்தி டீடைல்டா இந்த அட்வான்ஸ்டு இதுல எல்லா கூட்ஸ் கான்செப்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு லாஸ்ட்ல ஃபுல் கேம் டெவலப்மெண்ட் ஒரு அஞ்சு கிளாஸ் வரும். சோ அதுல வந்து எப்படி நான் வந்து ஒரு கேரக்டர் ட்ரா பண்ணி கொண்டு வரேன் அப்படிங்கிறது அந்த பார்ட்ல கவர் பண்ணுவேன். இங்க வந்து சும்மா ஒரு பேசிக்ஸா எப்படி பண்றோம் அப்படிங்கிறது மட்டும் தான் இந்த செக்மெண்ட்ல நான் கவர் பண்ணேன். பட் பின்னாடி இது ஒன்றும் டீடைல் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபுல் கம்ப்ளீட் கேம் இது எல்லாமே நான் சொல்லிடுவேன். சோ அதனால கோரிக்கை அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம்.
இப்போதைக்கு இது மட்டும் புரியுதா இது எப்படி பண்றது அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க. ஏன் இந்த இடத்துல ஸ்பிட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் வேணும் ரைட். எடுத்த உடனே நான் எல்லா கான்செப்டையும் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு டிஃபரெண்ட் போர்ஷன்ஸ்ல ஸ்பிட் பண்ணிருக்கேன். பேசிக்ஸ் இந்த கவர் பண்றேன், இதோட அட்வான்ஸ்ட் ஃபங்க்ஷனிங் கோடிங்ஸ் எல்லாத்தையும் அந்த லாஸ்ட் செக்மெண்ட்ல திருப்பி கவர் பண்ற மாதிரி வச்சிருக்கேன். நீங்க பிராக்டிஸ் பண்ணி இந்த பேசிக் கான்செப்ட்ல உங்களை தர பண்ணிட்டீங்கன்னா அங்க வரும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கும் ரைட். என்ன பண்றேன் அப்படின்னா சிக் டாட் பென் அப் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து சிக் டாட் கோ டு இது 0,230 அப்படின்னு கொடுக்குறேன். இது ஒருவேளை ரொம்ப கீழே வருதா இல்ல மேல வருதா அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இப்ப பாருங்க, ஓகே நான் எதிர்பார்த்த மாதிரி அது டாப் ஆஃப் தி ஸ்கிரீன்ல கரெக்டா வந்துருக்கு. சோ எப்பயுமே ரொம்ப கொண்டு போய் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் அந்த எட்ஜ்ல போய் முற்ற அளவுக்கு வைக்கக்கூடாது. சோ ஒரு ஸ்பேஸ் மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கேம் பார்க்கவே கொஞ்சம் நீட்டா இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நீங்களும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வெல் அக்வர்ட் ரைட். இந்த கேப் அப்படிங்கிறது ஒரு ரீசனபிள் கேப் இதுதான் இருக்கணும் கண்டிப்பா இல்ல. நீங்க வந்து கொஞ்சம் மேல ஏற்றி வைக்கலாம் வைக்கலாம், கொஞ்சம் கீழே ஏற்றி வைக்கலாம் வைக்கலாம், அது எல்லாமே உங்களோட டிசைன் ஸ்கில்ஸ் பொறுத்து. தட்ஸ் இட். சோ இதை எப்படி ஒரு சிப் கிரியேட் பண்றது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணிருந்தேன் அப்படின்னா எப்படி ஒரு கேரக்டர் அப் அண்ட் டவுன் மூவ் பண்றது சொல்லி கொடுத்தேன். ஆனா அப்படி நிறைய பேர் எப்படி எக்ஸிட் பண்றது, லெஃப்ட் ரைட் எப்படி பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் சொல்லியிருந்தேன் இந்த கிளாஸ் சொல்லி தரேன். அந்த ரீசனுக்காக நான் இந்த பர்டிகுலர் கான்செப்ட் எடுத்திருக்கேன். சோ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்போ பிளேயர் வந்து மூவ் லெஃப்ட் லெஃப்ட் சைட் மூவ் பண்றதுக்கு உண்டான கோடிங் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சோ என்ன பண்ண போறேன் அப்படின்னா I'm going to define the function லெஃப்ட் பிளேயர் அண்டர்ஸ்கோர் லெஃப்ட் அப்படிங்கிற பேர்ல நான் போயிட்டு ஹாப். இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும், ஒரு பிளேயரை நான் லெஃப்ட் மூவ் பண்ணணும். நான் லெஃப்ட் மூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த பிளேயருடைய எக்ஸ் வேல்யூ மாறணுமா ஒய் வேல்யூ மாறணுமா அப்படிங்கிறது முதல்ல எனக்கு தெரியும். சோ ஒரு கேரக்டர் லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணா எனக்கு கண்டிப்பா எக்ஸ் வேல்யூட நான் மாத்தணும். இது எனக்கு கிளியரா தெரிஞ்சிச்சு. அடுத்து இப்போ லெஃப்ட் ரைட் ரெண்டுமே எக்ஸ் தான். ஆனா இப்போ லெஃப்ட்ல மூவ் பண்றதுக்கு எனக்கு எக்ஸோட வேல்யூ நான் இன்கிரிமெண்ட் பண்ணலாம் டிகிரிமெண்ட் பண்ணலாம் எனக்கு தெரியும். இனிமே நல்லா ஞாபகம், லெஃப்ட்ல போறது நெகட்டிவ் ரைட்ல போறது பாசிட்டிவ் இப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் ஈஸியா உங்களால போடுங்கிறத முடியும். சோ என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஈக்வல் டு இப்போ கரண்டா என்னுடைய பிளேயருடைய எக்ஸ் குவாடினேட் எக்ஸ் வேல்யூ என்னவா இருக்கு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன் கரெக்ட். இப்போ அடுத்தது இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ அந்த எக்ஸ் வேல்யூட ஒரு 20 வேல்யூ ஆட் பண்ணும். சோ அப்ப எக்ஸ் பிளஸ் ஈக்வல் டு 20 அப்படின்னா கரண்டா இப்போ 100 இருக்குன்னா 100 பிளஸ் 20 120 இப்போ 200 பிளஸ் 20 இந்த மாதிரி ஆட் பண்றதுக்கு மட்டும் கோரிங். பட் இந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணிருக்கோம் திருப்பி அந்த எக்ஸ்ஏ தான் கொடுத்துருக்கோம். இப்போ இது பண்றதுனால என்னுடைய அந்த பிளேயர் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் மூவ் ஆகும் அப்படின்னு மூவ் ஆகும். சின்னதாக நான் சொன்னேன் நான் சொன்ன லெஃப்ட் அப்படிங்கிறது டிகிரிமெண்ட் நெகட்டிவா இருக்கும். சோ நான் என்ன பண்ணுறேன் எக்ஸ் மைனஸ் ஈக்வல் டு 20 அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்தது இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா பிளேயர் டாட் செட் எக்ஸ் அப்படின்னு போட்டு இந்த எக்ஸ் வேல்யூ கொடுக்கும். சோ செட் எக்ஸ் அப்படின்னா இந்த வேல்யூ கொண்டு போய் அந்த பிளேயரோட எக்ஸ் வேல்யூல அப்டேட் பண்ணி செட்னா என்ன ஒரு அலாரம் செட் பண்ணு அப்படின்னு சொல்றோம்னா நான் ஒரு அலாரத்தை ஆன் பண்ணும் அதுக்கு டைமிங் செட் பண்ணி சொல்ல மாதிரி நான் என்ன சொல்றேன் செட் எக்ஸ் அப்படிங்கிறது போய்ட்டு எக்ஸ் வேல்யூல இப்போ இந்த புதுசை எக்ஸ்ல இந்த எக்ஸ்ங்கிற வேரியபிள் என்ன வேல்யூ இருக்கும் அதை கொண்டு போய் அப்டேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி. சோ தட்ஸ் இட். இப்போ என்ன பண்ணுங்க இதை சேவ் பண்றேன். இப்போ இதை போய் ரன் பண்ணி நம்ம பார்ப்போம். இப்போ ரன் பண்ணிட்டு இப்போ நான் லெஃப்ட் அரோ ப்ரெஸ் பண்றேன் எனக்கு எந்த சேஞ்சஸும் இல்ல. அடுத்து ரைட் அரோ ப்ரெஸ் பண்றேன் என்ன சேஞ்சஸும் இல்ல. ஏன் எனக்கு சேஞ்சஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை இப்போ கால் பண்ணும். சரி சார் எப்படி கால் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு சும்மா லெட்ஸ் சே பிளேயர் லெட்ஸ் கோ லெஃப்ட் ஆஃப் இப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ணியாச்சு. லெட் மீ ட்ரை டு சேவ் திஸ் அண்ட் லெட் மீ ட்ரை டு ரன் திஸ். இப்போ ரன் பண்ணிட்டேன் பாருங்க லெஃப்ட் அரோ கிளிக் பண்ணா வருதா இல்ல. ஆனா நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க இந்த ஸ்க்ரீனை நம்ம ரன் பண்ண உடனே அந்த பிளேயர் மட்டும் பாருங்க அந்த பிளேயர் ஒரு ஸ்டெப் மூவ் ஆயிருக்கும் இல்ல. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒரு தடவை கால் பண்றோம் அது எனக்கு ஒரு தடவை நகர். இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா இதை ஒரு 5 தடவை வரைக்கும் 1, 2, 3, 4, 5 ஒரு 5 தடவை கால் பண்றேன். இப்போ ரன் பண்றேன் இப்போ என்ன நடக்குதுங்கிறத பாருங்க. சோ டக்கு இங்கே அங்க நான் ஒரு 5 ஸ்பேஸ் பண்ணி இந்த எனக்கு வந்துருச்சு. பட் இப்பதான் ஒரு கேம்ல இருக்குமா அப்படின்னா இது நான் கேம் ஆரம்பிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல நிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு இருக்க கூடாது. எனக்கு எப்ப இந்த பிளேயர் நகரும் அப்படின்னா நான் எப்ப லெஃப்ட் அரோக்கியை பிரஸ் பண்ணோம் அப்பதான் எனக்கு அந்த பர்டிகுலர் கேரக்டர் லெஃப்ட்ல மூவ் ஆகும் இல்லைன்னா அது மூவ் ஆகக்கூடாது. அப்ப நான் எவ்வளவு நேரம் ஐடியா இருக்கணும் அப்பதான் அந்த பிளேயர் ஐடியா டெஸ்ட் ஸ்டாண்டர்ட் நெக்ஸ்ட் பிளேஸ். அப்ப நான் எப்ப நகரணும்னு நினைக்கிறேன் நான் எப்ப லெஃப்ட் அரோக்கியை பிரஸ் பண்ணோம் அப்பதான் அது லெஃப்ட்ல மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கீபோர்ட் பைண்டிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். கீபோர்ட் பைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். கீபோர்ட் பைண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை ஒரு கீயோட சேர்த்து பைண்ட் பண்ண போறோம் ரைட். எப்பெல்லாம் யூசர் வந்து இந்த பர்டிகுலர் கீயை பிரஸ் பண்றாங்களோ அப்போ எனக்கு இந்த பர்டிகுலர் கோட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்றது தான் இந்த கீபோர்ட் பைண்டிங் உண்டான இருக்குது. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கிரீன் பேருக்கு சிஆர் டாட் லிசன் ஆஃப். சோ இப்படி சொல்லும் போது என்ன ஆகும் இந்த ஸ்கிரீன் இல்ல ஏதாவது ஹீ ஈவென்ட் பண்ணி நடக்குதா அப்படிங்கிறதா அப்படின்னு நான் ஏதாவது ஒரு கீ பிரஸ் பண்றேன் ஒரு மவுஸ் கிளிக் பண்றேன் இந்த மாதிரி இருக்கிறது நான் பொதுவாக என்ன சொல்லுவேன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி. சோ இப்போ இந்த ஸ்கிரீன் ஆஃப் லிசன் ஆஃப் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் என்னுடைய ஸ்கிரீன்ல நடக்குதா அப்படிங்கிறத மானிட்டர் பண்றதுக்கு தான் நம்ம பண்ணணும். சோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா லிசன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்இஆர் டாட் ஆன் கீ கிரஷ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேயர் அண்டர்ஸ்கோர் லெஃப்ட் அப்படிங்கிற சாரி பிளேயர் அண்டர்ஸ்கோர் லெஃப்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணு. எப்போ கால் பண்ணணும் அப்படின்னா இந்த லெஃப்ட் அரோவை பிரஸ் பண்ணும்போது எனக்கு கால் பண்ணு அப்படிங்கிறத சொல்லுவோம். நான் லெட் மீ ட்ரை டு சேவ் திஸ் அண்ட் லெட் மீ ட்ரை டு ரன் திஸ். சோ இப்போ இது எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இங்க பாருங்க லெஃப்ட் அரோ பிரஸ் பண்றேன் ஒவ்வொரு தடவை நான் பிரஸ் பண்ணும்போது எனக்கு லெஃப்ட்ல மூவ். சரி சரி இப்போ ரைட்ல மூவ் பண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இதுக்கு கீழே லைக் ஆயில் கம் இப்போ என்ன பண்றேன் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன் லெட் மீ நேம் லைக் பிளேயர் அண்டர் ஸ்கோர் ரைட் ஆஃப் அப்படின்னு நான் இப்போ லெட் மீ சே லைக் எக்ஸ் ஈக்வல் டு பிளேயர் டாட் எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் அப்படின்னு சொல்றேன். அடுத்து இப்ப ரைட்ல மூவ் ஆகும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ பிளஸ்ல இருக்கணும். சோ அதனால என்ன பண்ணலாம் பிளஸ் 20 நல்லா ஞாபகம் லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணும்போது இங்க என்ன வேல்யூ கொடுக்கணும் அதே வேல்யூ தான் இங்கேயும் கொடுக்கணும். ஏன் சார் அப்படியே கரெக்டாக இருக்கா மாதிரி கொடுத்தா ஒர்க் ஆகா அப்படின்னா கண்டிப்பா ஒர்க் ஆகும். பட் ஈக்குவல் ஸ்பேசிங்ல மூவ் ஆனா அது உண்மையிலே ரைட் அண்ட் லெஃப்ட் மூவ் ஆகிற மாதிரி நமக்கு தெரியும். லெஃப்ட்ல போகும்போது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ரைட்ல போகும்போது டிஸ்டன்ஸ் போனா அந்த கேம் பார்க்க ரொம்ப ஆர்டா இருக்கும். சோ அதனால தான் சொல்றேன். சோ நெக்ஸ்ட் லெட் மீ சே பிளேயர் டாட் செட் எக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இதுல எக்ஸ் வேல்யூ அப்டேட் பண்றதுக்கு போயிடுறது.
இதில் பிஜி பிக் இமேஜ், அந்த சிக்கன் இமேஜ், அதுக்கப்புறமா இப்போ நான் கிரியேட் பண்ண அந்த டெமோ கேம் 3 அண்ட் அந்த பிளேயருடைய இமேஜ், இது மூணையும் எல்லா மூணு இமேஜ் பிளஸ் நான் கிரியேட் பண்ண கோடிங் எல்லா ஃபைல்ஸுமே இப்போ ஷேர் பண்ணுறேன். ப்ளீஸ் டவுன்லோட் இட். பண்ணிருக்காங்க மைபி இந்த நெட்ஒர்க் இஷ்யூஸ் இப்போ வந்து இப்போ இந்த ஃபிளட் இதனால கம்பெனி லீவ்ல இருக்காங்க எம்ப்ளாய்ஸ் எல்லாம், சென்னையில் லைக் வந்து ஆஃபீஸ் வந்து ஒன்றும் ஃபங்க்ஷனிங் வரல, ஸோ அதனால உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு அப்லோட் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் சூன் இட் பி அப்லோட் ஆன் யுவர் டேஷ்போர்ட் ஃபார் ஷோர். ரைட், டவுன்லோட் பண்ணும்போது வேற ஃபைல் நேம்ல டவுன்லோட் ஆகும், இஃப் சோ ட்ரை டு டேக் கேர் ஆஃப் இட். ஏன்னா நான் இதில் டவுன்லோட் பண்ணி பார்க்கல, ஸோ ஐ டிட் நோ தட். ரைட், அப்படியே இருக்கு அப்படின்னாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ல வி கேன் சிட் அண்ட் டிஸ்கஸ் அபௌட் தட் இன் டீடைல்.